என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எட்டு வருஷமா லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி அஞ்சே நாள் பிரிஞ்சுட்டாங்க இத்தனைக்கும் அவங்க பத்து பொருத்தும் பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க ரெண்டாவது ஒரு திருமணமே முழிக்காம அதே சத்தியபிரியாவோட நினைவோட வாழ்றதுங்கிறது விதி அதுக்கப்புறம் கேட்குறேன் நான் கல்யாணமே பண்ணலை சார் எனக்கு குழந்தை இருக்கு என் குழந்தைய பார்த்துட்டு வாழ்கிறேன் சார் ஆல்ரெடி எங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இறைவனிட்ட கட்டளையே கிரகம் செய்கிறது நாம் வாங்கி வந்த வரத்தை கிரகம் இயக்கிறது தென் மாவட்டத்தில் சொல்லுவாங்க எங்க ஊர்ல நிலை மரத்துல சோசியா குடிப்பன இருக்கான்னு பாருங்க முன்காடி பொருக்கு பின்காடி பொருக்கு இப்படிலாம் கேட்பாங்க என்ன வரம் வாங்கி வந்தோமோ அதை கிரகம் செயல்படுத்துகிறது கோச்சார கிரகம் திருமண பொருத்தத்துல எனக்கே நம்பிக்கை இல்லை அவர் ஜாதகத்தை வாங்கிட்டு சொல்றேன் சார் ஷிப்ட் கார் வாங்கினதுக்கு அப்புறம் வளருவீங்க என்ன சார் சொல்றீங்கன்றாரு சார் மூணாம் இடம் தான் இடமாற்றம் ஆளுங்கிறது வாகனம் அது தனுசு வீட்டுல இருக்கு உங்க ஜாதகத்துல செவ்வாய் சனி காம்பினேஷன் இல்லாம நீங்க சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்கீங்களா செவ்வாய் சனி தொடர்பு இல்லாம நடிச்சிருக்க முடியாது ஏன்னா சனி தான் உங்க ஜாதத்துல செவ்வாய் சனி தொடர்பு இருக்கும் தொடர்பு இல்லாமல் நீங்க சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்க முடியாது இன்னோவா கார் வாங்கினா ஆக்சிடென்ட் ஆகுது அவங்க ஜாதகத்துல இந்த பேர்கள் அதை ஏக்குகிறது அவ்வளோதான் விஷயம் மாருதிக்கான பாவகமே உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் தான் அதே கண்ணி ராசியை வந்துச்சுன்னா கூண்டாய் வந்துடும் அது டாய்ஸ் வீடு சனி புதன் தான் நிஷா அதை நான் நிஷான் காரன் மாற்றிட்டேன் அவ்வளோதான் தோல்லத்தில் ஏகப்பட்ட முறை இருக்குது என் முறை சிறந்ததா அவங்க முறை சிறந்ததா இப்படிலாம் இல்லை எல்லா முறையும் நல்ல முறை தான் இவ்வளோ காலம் அவங்களுக்கு வந்து ஆயுள் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் நிறைய முறைகள் தோல்லத்தில் நிறைய ஏகப்பட்ட முறைகள் இருக்குது இது எனக்கு பிடிச்ச முறைகளை நான் பயன்படுத்தி சொல்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம் உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் ஸோ எனக்கு தோணுன சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கேன் திருமணத்துக்கு வந்து பத்து பொருத்தம் கண்டிப்பா பார்க்கணுமா ஏன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் லவ் பண்றாங்க ரொம்ப அநியோயமா வாழ்றவங்க இருக்காங்க கல்யாணம் பண்ணி ஒரு மாசத்துல பிரிஞ்சு போனவங்களையும் நான் கண்ணால பாத்திருக்கேன் நிஜ லைஃப்ல நான் சந்திச்ச மனிதர்களை பற்றி சொல்றேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எட்டு வருஷமாக லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி அஞ்சே நாள் பிரிஞ்சுட்டாங்க இத்தனைக்கும் அவங்க பத்து பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க சமி எனக்கே அதில் நம்பிக்கை இல்லை சமி பொருத்தத்தில் அதாவது பொருத்தம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது முன்னோர்கள் கண்டுபிடிச்ச கலை தான் ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி பார்த்தா எனக்கு என் துணைவேருக்கு எந்த பொருத்தமும் இல்லை அவங்க பரணி நட்சத்திரம் நான் பூரம் நட்சத்திரம் மாங்கல்ய பொருத்தம் இல்லைன்ட்டாங்க ஆனால் முப்பது வருஷம் வாழ்ந்தாச்சு முப்பது வருஷம் வாழ்ந்தாச்சு எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்லை நான் இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னா முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் என்னுடைய எல்லா ஷெட்யூலு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க என்கிட்ட ஏடிஎம் கார்டு கூட இருக்காது இன்னொன்று இந்த கூகுள் பே சொல்கிறாங்கல்ல அது கூட எனக்கு பண்ண தெரியாது செல்ஃபோனில் சில டயல் பண்ணி பேசத்தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜோதிடம் அதுக்காக அந்த வாட்ஸ்அப் பார்க்குறது மெசேஜ் அனுப்புறது நிறைய அந்த இப்போ இளைஞர்கள்லாம் பண்ணுறாங்கல்ல மொபைலில் நிறையா விஷயங்கள்ல அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது என்கிட்ட ஏடிஎம் கார்டு கூட கிடையாது ஸோ என்னுடைய எல்லா ஷெடியூலையும் அவங்க தான் பார்த்துக்குறாங்க பொறுத்தவரைன்னு எப்படி சொன்னாங்க அப்படிலாம் இல்லை இன்னார் இன்னார திருமணம் முடிக்கிறங்கிறது ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு அன்னைக்கு ஒரு ஜாதகத்தில் கேட்குறோம் சத்தியாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிங்களான்னா ஆமாம் சத்தியாவை தான் கல்யாணம் பண்ணு அந்த பொண்ணு குழந்த உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா ஆமாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பிளானட் இருக்கு ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் பேர் இருக்குது ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் பேர் இருக்குது ஒன்பதாம் படம் தான் சத்தியம் தர்மம்னு பேர் அது பெண் வீடாக இருக்கிறனால சுக்ரன் பார்த்தனால சக்தி பிரியான்னு கேட்டான் சத்திய பிரியா சுக்கரன் தான் பிரியோ சுக்கரன் தான் அன்பு சுக்கரன் தான் அன்பு காட்டுதல் சுக்கரன் தான் பிரியோ அது ஒன்பதாம் மடத்தோட தொடர்பு கொண்டதுனால ஒன்பதாம் இடம் தான் சத்தியம் தர்மம்னு பேர் அப்போ சத்தியப்பிரியாவை கல்யாணம் பண்ணி அது எட்டு குடையவரும் அஞ்சு குடையும் பார்க்குறாங்க அப்போ இவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி சத்தியப்பிரியாங்கிற பெண்ணை திருமணம் முடிச்சு குழந்தை அப்புறம் டைவர்ஸ் பண்ணணுங்கிறது அவருடைய விதி ரெண்டாவது ஒரு திருமணமே முழிக்காமல் அதே சத்தியப்பிரியாவோடைய நினைவோடைய வாழணுங்கிறது விதி அதுக்கப்புறம் கேட்குறேன் நான் கல்யாணமே பண்ணலை சார் எனக்கு குழந்த இருக்குது என் குழந்தையை பார்த்துக்கிட்டு வாழ்கிறேன் சார் அப்ப பண்ணி வச்சிருக்கு உங்க பேருசாமி ஜீவா ஜீவா சூரியன் தான் ஜீவா என்னுடைய சூரியன் மேல இன்னைக்கு டிரான்சிட்ல ராகு போயிட்டு இருக்கு சூரியன் தான் ஜீவன் சூரியன் தான் இயக்கம் சூரியன் தான் கடவுள் சூரியன் இல்லாம ஏதாவது வளருமா இல்ல வளராது ஒரு மனுஷன் உயிர் வளர்றதுக்கு எது முக்கியம் ஜீவன் முக்கியம் அப்ப எனக்கு என்னுடைய ஜாதகத்துல சூரியன் உச்சமா இருக்காரு அதுக்கு மேல இப்ப டிரான்சிட்ல ராகு எக்ஸாக்டா நெருங்குது அப்ப நெருங்குறனால குரு மேலையும் போயிட்டு இருக்கு அப்ப அந்த சூரியன் வந்து பிராண்டடுன்னு பேர் அப்ப ஜீவாங்கிறவங்க ஏற்கனவே ஒரு இருக்கணும் சூரியன் தான் வெளிச்சம் சூரியன் தான் பிராண்டடு அப்ப அவங்க வந்து இங்க வரணும் பேட்டி கேட்கணுங்கிறது சூரியன் தான் ஆதவன் அதுதான் ஆதன் ஆதன் தான் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அது வரைக்கும் தெரியாது நான் ஒரு மீடியால பேசிக்கிட்டு இருந்தேன் நான் வெளியில வரக்கூடாது செயல்படக்கூடாதுன்னு சில அன்பர்கள் நிறைய முயற்சி பண்ணாங்க அந்த விட்டு வெளியில் வந்தேன் அப்புறம் அழைப்பு அது இப்படி நடக்கும் இவ்வளவு தூரம் போகுங்கிறது நான் எதிர்பார்க்கல கிரகம் வேலை செய்கிறது நாம் வாழ்கிறோம் இறைவனிட்ட கட்டளையை கிரகம் செய்கிறது நாம் வாங்கி வந்த வரத்தை கிரகம் இயக்கிறது தென் மாவட்டத்தில் சொல்லுவாங்க எங்க ஊரில் நிலை மாவட்டத்தில் சோசியல் மீடியா குடிப்பன இருக்கான்னு பாருங்கன்னுவாங்க குடிப்பன் இருக்கா முன்காடு பின்காடி இப்படி கேட்பாங்க நெல்லை மாவட்டத்தில் முன் வாழ்க்கை பின் வாழ்க்கைய நெல்லை மாவட்டத்துல பாமர மக்கள் முன்காடி எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க என்ன குடுப்பில் இருக்குன்னு என்ன வாரம் வாங்கி வந்தோமோ அதை கிரகம் செயல்படுத்துகிறது கோச்சார கிரகம் அதுதான் விஷயம் ஒன்றும் இல்ல திருமண பொருத்தத்துல எனக்கே நம்பிக்கை இல்லை நான் வாங்கி இந்த பேர் இருக்கா அந்த பேர் இருக்கா சரி இது ஓகே இது கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பாங்க அவ்வளவுதான் இது செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான் சரிங்கயா அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் வண்டி நம்பர் வந்து நம்ம லைஃபையே மாத்திடுமா அப்படி கிடையாது அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் வளர்ச்சியாக வீழ்ச்சியாங்கிறத பார்க்கணும் உதாரணமாக வந்து அவர் வந்து பெண்ணாடம்னு ஒரு ஊர் இருக்கு விருத்தாசலம் பக்கத்தில் அவர் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் அவங்க ஒய்ஃப் வந்து மருத்துவராக இருக்காங்க விருத்தாசலத்தில் அவர் வந்து பெண்ணாடம் கோவையை சார்ந்தவர் அவர் ஜாதகத்தை வாங்கிட்டு சொல்கிறேன் சார் ஸ்விஃப்டு கார் வாங்கினதுக்கப்புறம் வளருவீங்கன்னு எது சிஃப்டு கார் வாங்கினா வளருவோமா என்ன சார் சொல்கிறீங்கன்றாரு சார் மூணாம் இடம் தான் இடமாற்றம் நாளுங்கிறது வாகனம் அது தனுசு வீட்டில் இருக்கு தனுசுல வந்து தனுசு வீட்டில் வந்து மூல நட்சத்திரம் இருக்கு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு மாருதின்னு ஒரு பேர் இருக்கு இருக்கானே ஆமா இருக்கு இருக்குன்னாரு ஆமா அப்போ மூணுங்கிறது ஷிஃப்ட் பண்றது நாலுங்கிறது வாகனம் அப்போ காரில் ஷிஃப்ட் இருக்கா இல்லையா ஆமா இருக்கு எது போய் மகரத்தில் இருக்கக்கூடிய சுயசாரம் பெற்ற சூரியனை போய் தொடுது சுயசாரம் பெற்ற உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை போய் இது போய் டச் பண்ணுது அதுக்கு அந்த பக்கம் குரு இருக்கு கும்பத்தில் ஸோ இந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வளர்ச்சி அடைவீங்கன்னு சொல்ற அவர் எதுங்க நம்புற மாதிரியா இருக்காரு அது வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வீடு வாங்கினாரு நிறைய வளர்ச்சி அடைஞ்சாரு அதே மாதிரியே ஒரு ஒரு கார் இந்த பேர் கொண்ட கார் வாங்கி ஆக்சிடென்ட் ஆச்சான்னு கேக்குறோம் ஆமா இதே அவங்க வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க நாமக்கல்லை சார்ந்தவர்கள் இப்ப ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் கூட இருக்கார் நடந்து எதாவது குழந்த இறந்துச்சான்னு கேட்குறோம் இன்னும் அதே ஷிஃப்ட்டு காரான்னு கேட்குறேன் ஷிஃப்ட்டு டிசைரான்னு கேட்குறேன் ஆமாம் சார் ஷிஃப்ட்டு டிசைர் தான் அதாவது அவருடைய அண்ணி அண்ணியாருடைய அவங்க குழந்த எல்லாம் முன்னாடி இருக்காங்க இவங்க காரில் வேகமாக போகிறாங்க எதுக்கு ஒரு தடுமாற்றத்தோட ஒரு லா லாரி வேகமாக வருது கட் பண்ணுறாரு மரத்தில் அடிக்கிறாங்க அந்த குழந்தை டேஸ்போல் அடித்து இறந்துருது அப்போ இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனால் அப்படி கிடையாது காரணம் ஆல்ரெடி இவங்க அந்த வாரி வாகனம் வாங்குவாங்க இந்த இடத்துல அடிபடுவாங்க அப்படிங்கறது அவங்க எல்லாமே ஆல்ரெடி திருமணிக்கால் எல்லாம் பிக்ஸர் பிக்ஸ் இது எல்லாமே அதுதான் இந்த ஜோட சாஸ்திரம் சோ நாளைக்கு வந்தா நல்லா ஆயிரும் அப்படிலாம் இல்ல அவங்க வரம் என்னவோ அதை ஏக்குகிறது அப்ப இந்த இந்த நம்பர் வந்ததுனாலதெல்லாம் கிடையாது அவங்க ஜாதகத்துல ஆக்டிவா வாங்கி ஆக்சிடென்ட் ஆகும் விதி இருக்கும் ஆமா இருக்கு பார்த்திருக்கேன் வாங்குனா அன்னைக்கே கூட இந்த மாதிரி நடந்துதான் கிளம்பி இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க அதோட நம்பர் மட்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினதா கேள்விப்பட்டேன் இப்பதான் ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன் நான் சரி இப்ப உங்க ஜாதகத்துல செவ்வாய் சனி காம்பினேஷன் இல்லாம நீங்க சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்கீங்களா சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்கீங்களா நடிச்சிருக்கீங்களா உங்க ஜாதத்துல செவ்வாய் சனி தொடர்பு இல்லாம நீங்க அவரோட நடிச்சிருக்க முடியாது ஏன்னா செவ்வாய் சனி தான் மேக்னெட் காந்தம் புரியுங்களா உங்க ஜாதத்துல செவ்வாய் சனி தொடர்பு இருக்கும் தொடர்பு இல்லாமல் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்க முடியாது அது கொஞ்சம் ஜாதகம் போட்டு பார்த்தா தெரியும் புரியுதுங்களா ஸோ அந்த ஒரு அது அப்போ ஆல்ரெடி பண்ணது ஸோ நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் வந்துட்டாரு புரியுதுங்களா நீங்கள் நடிச்ச ரயில்வே ட்ராக்கில் நடிச்சிருப்பீங்க அந்த படம் தானே அப்போ அங்கே செவ்வாய் சனி தான் ரயில்வே ட்ராக்கு ஸோ அந்த அது சண்டை காட்சி தானே அது அது செவாஜனி தான் சண்டை காட்சி ஸோ ஆல்ரெடி பண்ணது தான் அது மும்பைல எடுத்தாங்களா சென்னையில எடுத்தாங்களா மும்பை தான் ஃபுல்லாவே மும்பை எடுத்தாங்க அப்ப உங்க ஜாதகத்துல வந்து மும்பைக்கான பாவகம்ங்கிறது ஏழாம் பாவகம் தான் மும்பைக்கான பாவகம் அது இருந்தா தான் மும்பைக்கு போக முடியும் இப்போ உதாரணமா ஒரு ஜாதகத்துல கேட்கிறோம் நவி மும்பையில இருக்கீங்களான்னு கேக்குறேன் ஆமா சார் நவி மும்பைல தான் இருக்கேன் புதன் தான் நவீன் புதன் தான் நவீன் அத நான் நவீன் மாத்திட்டேன் ஐயோ புரியுதுங்களா ஸோ இதுதான் விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கே வந்து செம்பூர்னு ஒரு இடம் இருக்கு சூரியன் தான் காப்பர் காப்பருக்கு செம்பூன்னு பேர் இருக்கா அது நாலாம் இருந்து செம்பூர்ல இருப்பாங்க அதே மாதிரி நாலாம் இடம் நாலாம் வலுப்பெற்று மூணு குடையை சம்மந்தப்பட்ட மா இருப்பாங்க மூணு கை தும்பிக்க அதனால மா நாலு அம்மா மா மா துங்கா அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ இது இது இப்படி தான் எடுக்கிறோம் இது ஒரு இது பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி வரும் ஆல்ரெடி இந்த நம்பர் வாங்கணும் இந்த டூ வீலர் ஓட்டணும் அவருக்கு விபத்து நடக்குன்னு இருக்கு இதே எட்டாம் நம்பர் வண்டி வச்சு எத்தனை பேருக்கு விபத்து இல்லாமல் இருக்காங்க எட்டாம் நம்பர் வாகனம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு விபத்தே இல்லையே இன்னோவா கார் வாங்கினா எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகுது ஷிஃப்ட் கார் வாங்கின எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது அவங்க ஜாதகத்தில் இந்த பேர்கள் அதை இயக்குகிறது அவ்வளோதான் விஷயம் மாருதிக்கான பாவகமே உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் தான் அதே கண்ணீராட்சியை வந்துச்சுன்னா ஹூண்டாய் வந்துடும் அது டாய்ஸ் வீடு கண்ணீராசி வந்து டாய்ஸ் வீடு அதை அத நான் ஹூண்டாய்ன்னு எடுக்கிறேன் இது யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல சனி புதன் தான் நிஷா அதை நான் நிஷான்கார்ன்னு மாத்திட்டேன் அவ்வளவுதான் தான் மேட்ரு ஒரு வண்டியில இவ்வளோ இருக்குன்னு நீங்க சொல்லும் போது நம்ம யாரையும் இது அதே வேலையா இருக்கிறேன் வேற வேலை பாக்குறதில்ல எல்லாரும் கண்டிப்பா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு வண்டி வாங்குறதுல கூட எவ்ளோ விஷயம் இருக்குன்னு இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க வந்து சாரை கன்சல்ட் பண்ணி வாங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு கேள்வி நான் கேட்கணும் டெய்லி நான் காலாண்ட காலண்டர் இருக்கு இல்லையா எந்திரிச்சுவேன் அதில் ஒன்றில் வந்து மேன்மையும் போட்டிருக்கோம் ஒரு நாள் ஒரு நாள் லாபமும் போட்டிருக்கோம் ஒரு நாள் நஷ்டமும் போட்டிருக்கோம் அதெல்லாம் போட்டிருக்கதெல்லாம் அப்படி நடக்குமா இல்லை நான் வசதி நினைப்பேன் லாபம் நினைக்கிதே இன்னைக்கு அப்படியே ஒரு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் போல இருக்கு அப்படின்னு நினைப்பேன் இது காமனான பரி அது அதாவது ராசி பலன் நான் தப்பு சொல்லலை இது காமனான விஷயம் அதாவது தினசரி ஏன் காலண்டரை கிளிக்க சொல்கிறோன்னா புதன் தான் வந்து கம்யூனிகேஷன் அது தேங்கக்கூடாது டெய்லி சீட்டு அது டெய்லி பலன் அதை டெய்லி கிழிச்சிருங்க அதை தேங்கக்கூடாது அவங்க இயங்கணுங்கிறக்காக தான் கிழிக்க சொல்கிறோம் வேற ஒரு காரணம் உடலில் வர வியாதிகளை வந்து நம்ம ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியுமா கண்டிப்பாக கணிக்க முடியும் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்றீங்களா அதை பற்றினா நீங்க ஜோடம் படிக்கணும் சொல்லலாம் இப்போ உதாரணமாக வந்து அஞ்சாம் இடம் கெட்டு போயிருக்குன்னா வயிறு சம்பந்தமான நோய் வரும் ரெண்டாம் இடம் பாதிச்சிருந்ததுன்னா நேத்திர சம்பந்தமான கண் சம்பந்தமான தொந்தரவு வரும் இப்படி சொல்லலாம் லக்கணமே பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு ஜாதகத்தை லக்னம் லக்கணம் ராகுசாரம் சூரியன் அங்கே சுவாதியில் சூரியன் அங்கே நீசம் சூரியனும் ராகுசாரம் லக்னாதிபதியும் போய் ராகுசாரம் அந்த பிறந்த குழந்தைக்கு தலை பாதிச்சிருக்கான்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க ஆர்டிசம்ங்கிறாங்க சூரியன் தான் தலைக்கான கிரகம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஐப்பசி மாதம் பிறந்தவங்க யாராவது கூப்பிட்டு கேளுங்க மண்டை உடஞ்சான்னு கேளுங்க ஆமான் ஏன்னா சூரியன் நீசமாக வீடு அது ஐப்பசி மாதம் சூரியன் நீசம் சூரியன் தான் தலைக்கான கிரகம் அது அது போய் நீசமாகுது நீங்கள் யாரெல்லாம் ஐப்பசியோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மண்டையில் தயல் போட்டாலும் கண்டிப்பாக இருக்கும் மண்டை உடஞ்சால் கண்டிப்பாக இருக்கும் புரியுதுங்களா இதை வச்சு சொல்கிறான் வேற ஒன்றும் இல்லை ஓகே பத்து பொருத்தும் பார்த்தும் கூட நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப் பத்து பொருத்தம் பார்த்து செஞ்சுருப்பாங்க இவங்க ஜாதகத்தில் பகைமை பெற்ற கிரகத்தினுடைய கிரகம் போய் அவங்களுக்கு ஏழாம் அதிபதியாக சிக்கிறோம் அவங்களுடைய ஏழாம் அதிபதி இவங்களுக்கு பகையாக இருக்கும் அதனால் கட்டாயி போயிடும் ஒரு ஜாதகத்தில் ஏழு கெட்டு ஒம்பது வளர்த்துருச்சுன்னா முதல் திருமணம் அவுட்டு ரெண்டாவது திருமணம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடங்கிறது மூணாவது திருமணம் இந்த ஏழு ஒன்போது பதினொன்று இருந்தா பல திருமணம் பலதார யோகம்னு பேரு இதுல கிரக சேர்க்கை எடுத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் புதன் சுக்ரன் சம்பந்தம் இருந்தால் மதன கோபால யோகம்னு அதுக்கு பேரு புரியுதுங்களா சோ இது ஒரு திருமணம் பத்து பொருத்தம் பார்த்து டைவர்ஸ் ஆகுதுன்னா அந்த ஜாதகத்துல கூடிய கிரகம் அமையவே தீர்மானிக்குது ஜோதிடம் ஒரு விதி இல்லை அது பல ரூட் இருக்கு இவர் சொன்னது சரியில்லை தப்புன்னு படிக்கிற மாணவர் குருநாதர் போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க இவங்க போய் ஆய்வு பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க குருநாதர் சொன்னிருக்காங்கன்னா அது என்னென்ன விதிகள் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க ஆய்வு பண்ணணும் ஓ திருசூனியம் பெற்ற கிரகம் ஏழில் இருக்குது நீசம் பெற்ற கிரகம் ஏழில் இருக்குது பக்கிற கிரகம் பார்க்குது பாதகாதிபதி தொடர்பு கொள்கிறாரு பாதகாதிபதிங்கிறது சமுதாயத்தை சாதியை அனைத்தையும் மதத்தையும் மாற்றக்கூடியது அவர் ஜாதத்தை வாங்கிட்டு கேட்குறோம்ல நீங்கள் மதம் மாதிரி கல்யாணம் முடிச்சிக்கலாம் சார் ஆமாம் மத மாதிரி கல்யாணம் பண்ணேன் ஒரு ஜாதத்தை வாங்கி கேட்குறோம் உம்ம சலிமாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன் உம்மசலிமா தான் கல்யாணம் பண்ணேங்கிறாரு அவர் ஜாதத்தை வாங்கி பேர் கேட்குறோம் ஸோ ஆல்ரெடி இந்த என்னதான் நம்ம பொருத்தம் பார்த்தாலும் நம் வாங்கி வந்த வரத்தை இந்த கோச்சாரமும் இந்த பிரபஞ்சமும் இந்த சமூகமும் இயக்குகிறது அப்ப இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீங்க எங்க பையில இருந்து ஒரு ரூபாவோ காசு பத்து ரூபாவோ ரூபாவோ எவ்வளோ கொடுத்தாலும் அதை வச்சு நீங்க பார்ப்பீங்கன்னு கேள்வி அதுல இருக்க நம்பர்ஸ் வச்சுதான் சொல்றோம் அதுல இருக்க நம்பர்ஸ் இருக்கு இல்லையா ரூபாய் நம்பர் இருக்கு இல்லையா அதை வச்சு கேட்குறோம் வேற ஒண்ணு இல்லை அதுல இருக்க நம்பர்ஸை வச்சு அதாவது நான் ராசியினுடைய தன்மையை மாத்திக்கிறேன் இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நாலா நாலாம் நம்பர் இருந்தால் கடகம்னு நான் எடுத்துக்கிறேன் ஏழாம் நம்பர் இருந்தால் துலாம்னு எடுத்துக்கிறேன் எட்டாம் நம்பர் இருந்தால் விருச்சிகராசின்னு நான் எடுத்துக்கிறேன் அதை வச்சு அவங்களுக்கு பலன் சொல்கிறேன் அதையும் நிகழ்கால கிரகத்தையும் வச்சு சொல்லிட்டுருக்கேன் இப்போ உங்களுடைய பர்த்து சார்ட்டில் நிகழ்கால கிரகத்தை வச்சு மேட்ச் பண்ணி சொல்லக்கூடிய முறை தான் என்னுடைய முறை இங்கே தசாபுத்திங்கிறது என்னை பொறுத்தவரை சுத்த ஹம்பக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா கிரகத்துடைய தசாபுத்தியுடைய கணக்கிட்டீங்கன்னா நூற்றி இருபது வருடம் நூற்றி இருபது வருடம் நம்ம உயிர் வாழ்றது இல்லை நூற்றி இருபது வருஷம் உயிர் வாழ்றது அறுபது வயசு எழுபது வயசுல இறந்துடுறோம் இப்போது வந்து சுக்கரதசை இருபது வருஷம் இப்போ அஸ் கேது தசை ஏழு வருஷம் சுக்கரதசை இருபது வருஷம் தசை ஆறு வருஷம் சந்திரதசை பத்து வருஷம் செவ்வா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் ராகு பதினெட்டுன்னு இது ஊட்டி கணக்கு போட்டிங்கன்னா நூற்றி இருபது வருஷம் உயிர் வாழ்றோம் நூற்றி வருஷம் மொத்தம் விம்சோத்திரி தசான்னு அதுக்கு பேர் ஆனால் யாரும் நூற்றி வருஷம் உயிர் வாழ்றதில்ல அப்போ பழமையான தசா குத்தியை பயன்படுத்தி ஜோதிடம் சொல்கிற முறை தவறு அப்போ தசா குத்தியை மூணாவில் வகுக்க வேண்டியிருக்கு வகுத்து அதை கணக் அதை கம்மி பண்ண வேண்டியிருக்கு கம்மி பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு சோதனத்தில் ஏகப்பட்ட முறை இருக்கு என் முறை சிறந்ததா அவங்க முறை சிறந்ததா இப்படிலாம் இல்லை எல்லா முறையும் நல்ல முறை தான் சரிங்களா ஸோ இப்படிலாம் கணக்கு பார்த்து அவங்களுக்கு இந்த இவ்வளோ காலம் அவங்களுக்கு வந்து ஆயுள் இருக்கு அப்படின்னா நம்ம சொல்றோம் நிறைய முறைகள் ஜோதிடத்துல நிறைய ஏகப்பட்ட முறைகள் இருக்கு இதில் எனக்கு பிடிச்ச முறைகளை நான் பயன்படுத்தி சொல்றேன் இந்த ராசிக்காரங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது இந்த ராசிக்காரங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுதான் சொல்லியிருக்கீங்களா எல்லா சாமியுமே எல்லாரையும் வாழ வைக்கிறது தானே அதே இந்த எந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம் அது அப்படி கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் திருத்தலங்கள்னு இருக்கு இப்ப உதாரணமா சொல்றோம் இந்த பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் திரட்டாதி நட்சத்திரம் இந்த பதினேழுங்கிறது சந்திரன் போய் அங்கே மறையக்கூடிய நட்சத்திரம் அப்போ அந்த பூர நட்சத்திரக்காரங்க திருப்பதிக்கு போனால் கடுமையான பாதிப்புகள் அவங்களுக்கு வருது கடுமையான பாதிப்பு வருது நான் பூர நட்சத்திரம் எப்போ நான் திருப்பதிக்கு தொடர்ந்து போக ஆரம்பிச்சனோ அப்போ தான் எல்லாமே போச்சு நட்போட கலகமாச்சு நல்ல நண்பரை இழந்தேன் நல்ல நண்பர் எனக்கு உயிருக்கும் மேலான ஒரு நண்பரை இன்னைக்கு வரைக்கும் நான் பேச துடிக்கக்கூடிய ஏன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன்னா அவர் ஒரு காரணம் உள்ள ஒரு நண்பர் உள்ள போந்து ஒரு கழகம் பண்ணி பிரித்து விட்டார் நிறைய பணம் பொருளாதாரத்தை இழந்தேன் சொத்தை இழந்தேன் அதுலேருந்து அப்போ ஒரு குருநாதரை சந்திக்கும் பொழுது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத அதை அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது உண்மை இதை நான் அனுபவிச்சது தான் சொல்கிறேன் புதுசாக நான் அனுபவிக்காமல் எதையும் நான் சொல்லலை ஒரு குருநாதர் ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறாருன்னா அதை பயன்படுத்தி அது சரியாக வருதான்னு செக் பண்ணி அதுக்கு பிறகுதான் அதை கொண்டு வந்திருக்கேன் என்னை நான் பயன்படுத்தாம கொண்டு வரல நிறைய பூர நட்சத்திரம் கண்ணீர் விட்டு அழுது அதிகம் என்கிட்ட இதை பார்த்துட்டு சார் நான் பூரா சார் போய் சார் ஆச்சு சார் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விபத்து நடந்துச்சு சார் கடனாச்சு சார்ங்கிறாங்க அந்த நட்சத்திரத்துக்கு அது பாதிப்பு தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஸோ ஜோதிடத்துல நிறைய விதிகள் இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு இது மட்டும் இல்லை நிறைய இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கான்றத ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டுட்டு இருந்தேன் நீங்க வந்து சேவையா செஞ்சுட்டு இருக்கேன் இரநூறு பேர் யூஸ் பண்ண அந்த விஷயம் எல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கும் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுல்ல ஒரு கேள்விக்கு இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து தென்காசி போயிருக்கிறேன் ஒரே கேள்வி அவர் பிஸியா இருப்பாரு போனோடனே இதுக்கு தான் வந்தியாக்கும் நீ போன்ல கேட்க முடியாது அப்படி இல்லைங்கய்யா ஃபோனில் கேட்கறதை கேட்கலாம் இது எனக்கான பரிகாரம் உங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்க வந்திருக்கேன் இதை நான் ஃபோனில் கேட்கலாமா ஒரு கேள்வி தான் பரவாயில்ல உங்களை நான் மதிக்கணும் உங்கள் கலையை மதிக்கணும் செய் செய் அப்படின்னுவாரு ஒரு கேள்விக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கான் அப்படின்னுவாரு அப்போ அந்த கலையை நான் மதிக்கணும் மதிக்கலை வராது இதுதான் காரணம் அதான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு உங்களுடைய பணிவும் உங்களுடைய சேவையும் இன்னும் தொடரணும்ட்டு உங்க எல்லாரும் சார்பா நானும் வேண்டி சார்ட்ட வந்து விடைபெறேன் நன்றி வணக்கம் எனக்கு இங்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்